ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆஃப்டர் லாங் டைம் இன்னும் ரைடு பிளான் பண்ணவே இல்லை மக்களே. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி என்ன வீடியோன்றது டைட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எஸ் நம்ம ஃபைனலி வந்து ஏர் குஷன் சீட் வந்து வாங்கியாச்சு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நம்ம எல்லா பொருளையுமே ரொம்ப நாளாக தான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஃபைனலி வந்து அதுவும் வந்துருச்சு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு ஆஃபரில் பார்த்தேன், ஆக்சுவலாக இன்ஸ்டாவில். ஸோ அதுக்கப்புறம் கேட்டு பேசி அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணி ஒரு வழியாக இன்றைக்கி தான் வந்து கைக்கு வந்தது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஏர் குஷன் போனீங்கனாவே வந்து 3000-3500 மினிமம், 2500-2800 வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய பிராண்ட் ட்ரை பண்ணேன். ஒரு சில பிராண்ட்லாம் அது யூஸ் பண்ணியுமே கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஒரு 2 hours நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் பெருசாக வந்து இதாகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதனால் ஒரு 3000 எதுக்கு செலவு பண்ணோம்? ஆல்ரெடி நம்ம 2 வாட்டி வந்து பைக் சீட்டுக்கு வந்து குஷன் மாற்றிருப்போம். ஆனாலுமே எனக்கு வந்து ஒரு 5 hoursக்கு மேலே போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் 700-800 kilometers ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஃபெஸ்டிவலுக்கு ஆஃபர் போட்டிருந்தேன் மக்களே. ஸோ அதுதான் பார்த்து கேட்டு எவ்வளோக்கு வாங்கினதெல்லாம் நான் கடைசியில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? எதிர்பார்க்கவே முடியாது. சீப் அண்ட் பெஸ்ட்டு தரமான குவாலிட்டின்னு தான் நினைக்கிறேன். பிரித்து பார்த்தா தான் தெரியும். நான் வந்து ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கவரை மட்டும் பிரித்து பார்த்தேன், உள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதிலே பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. 2500 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 5000 வரைக்கும் இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா, ஸ்டாண்டர்டு, ப்ரைம் அப்படின்னு ஒரு 3 மாடல் இருக்குது. ஸோ இருங்க, அதையும் காட்டுறேன். ஸோ ஸ்டாண்டர்டு, ஆல்ஃபா, ப்ரைம். ப்ரைம் தானே? எஸ் ப்ரைம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ஃபா தான் வாங்கியிருக்கோம். அதுதான் ஆஃபர் ப்ரைஸ், அதுவே என்எஃப் எனக்கு. ஸோ அதே போதும். ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா 3500 ஐ திங்க். ஸோ ப்ரைம் வந்து 4500. அதிலே ஒரு 2-3 மாடல் இருக்குது. நான் லிங்க்கு தரேன், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் தரேன். நான் வந்து இன்ஸ்டாவில் தான் ஃபாலோ பண்ணி அந்த ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸு கிடைக்குமான்னு கேட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி. எனக்கு ஆனால் ஏன்னா இன்ஸ்டாவில் பெருசாக ஃபாலோவர்ஸும் கிடையாது, ஆக்சுவலாக சீரியஸாக சொல்ல போனோன்னா. அதனால் கொஞ்சம் பயம், ஏன்னா ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏதாவது போட்டு எதனால் சம்பவம் பண்ணுற போகிறாங்க அப்படின்னு. அதனால் அதுவும் கன்ஃபார்ம் பண்ணி நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டு வாங்கினேன். ஸோ அதனால தான் வந்து பாக்ஸை பிரித்து பார்த்தேன், கேஷ் ஆன் டெலிவரி போட்டு வாங்கி. ஸோ நம்ம ஏதாவது வெப்சைட்டில், பெரிய வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி இதோட வெப்சைட்டே பார்த்திங்கன்னா வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தால் நான் இது பண்ணியிருக்க மாட்டேன், பயந்துருக்க மாட்டேன். ஸோ இன்ஸ்டாவில் பேசி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுனால தான் கொஞ்சம் வந்து இதாச்சு. ஸோ பிரித்து பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அது யூஸ்வலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஸோ ஃபைனலி வாங்கியாச்சு. அண்ட் தென் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம போயிட்டு பாக்ஸை பிரித்து பார்க்குறோம். நான் வந்த உடனே கையெல்லாம் பரபரன்னு இருந்தது. சரியா, வீடியோ எடுக்கிற இடக்கு வெயிட் பண்ணுடா அப்படின்ட்டு. ஏன்னா பைக் ஏதாவது வாங்கும்போதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பயங்கர என்ன சொல்கிறது, அந்த ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்து தான் இன்னொரு பொருள் வந்துருச்சு மக்களே. அது வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதையும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன வாங்கணும்னு. நான் எல்லா ரயிலையும் சொல்லியிருப்பேன் வாங்கணும்னு. ஃபைனலி வந்து அதையும் வாங்கியாச்சு. எதையெல்லாம் வாங்கியாச்சு நீங்கள் கேட்கலாம். அந்த க்வெஸ்சன் மார்க் கூட கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் நம்ம ஃபாலோவர்ஸ் அத்தனை பேருக்கும் இன்னும் என்னன்றதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோ அதை நான் மேக் பண்ணி போடுறேன், என்ன எங்கே எப்படி ஏது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரைடு. ஆக்சுவலாக மழை மக்கள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த நெக்ஸ்ட்டு 5 days மழை. நான் ஆக்சுவலாக இந்த வீக் தான் வந்து போகலாம், வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு மக்கள். சீரியஸ்லி சொல்ல போனோம்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக கோயிலுக்கு எங்கேயாவது போயிடலாம் கிளம்பி அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக மழை வந்து சம்பவம் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிறதுனால வந்து லைட்டுலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மன்னிச்சிருங்க மக்கள். எந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி தெரியும் தெரியல. ஸோ ROA இதுதான் மக்களை நம்ம வாங்கின பிராண்டு. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு மக்களே. ஆண்டவரே, வேறு லெவலில் பக்காவாக சூப்பராக இருக்கணும். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு மேனுவல் தான் இருக்குது. இந்த மேனுவலாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்து எல்லாத்தோட ஒரு பேசிக் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தோட ஒரு பேசிக் மாடல் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக உள்ள பம்ப் இருக்காது, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் நிறைய பிராண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலான பேசிக் மாடலில் வந்து பம்ப் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லெதர் ஃபினிஷில் அந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்சுவலி பேசிக் மாடலுமே வந்து டாப் நாச்சுக்கு இருக்கும். சீரியஸ்லி சூப்பராக இருக்கும். நான் எனக்கு மட்டும் ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ராடக்ட் இது இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கு.
ஸோ மறக்காமல் எனக்கு பக்கம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு போஸ்ட்டோ இல்லை எதுலையாவது ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேன். நான் வந்து மழை நிற்கட்டும் மக்களே, மழை நின்றதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் ரைட், நம்மளுக்கு அந்த டூ ஹவர்ஸ் ரைட் அப்போலாம் கூட ஃபீல் ஆகாது மக்களே, ஒரு லாங் போனால் தான் எனக்கு நம்ம. ஸோ அடுத்த ரைடில் வேணால் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படியும் நமக்கு ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக பெயின்லாம் தெரியாது. ஆக்சுவலாக ஒரு லைட்டும் ஒரு ட்ரைபாடு, கொஞ்சம் பெருசாக இருக்கிற ட்ரைபாடும் வாங்கணும் மக்களே, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் சீட்டு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து லாக் பண்ணிக்கிறது தான். அதுதானே அதுக்கான பெல்ட் தான், லெதர் ஃபினிஷில். எஸ் எஸ், ஆக்சுவலாக சூப்பர் சாஃப்டாக இருக்குது மக்களே, வேறு லெவலில் இருக்குது. பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து அந்த வழுக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம 4 சீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த இதுவும் லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு லாக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டில் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இதை நம்ம பிரித்து உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துப்பா. ஜிப்பு காணும், எஸ். எஸ், ஏர் ஃபில் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஏர் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 50-60% ஆஃப் ஏரே ஃபில் பண்ணதே உங்களுக்கு போதுமானது. 50%ஓட வைப்ரேஷனை குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஆக்சுவலாக 50%, ஆமாம், 50% வைப்ரேஷனை ரிடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கவர் தான் மக்களே இல்லை நமக்கு. ஸோ இதோட குவாலிட்டி மெஷும் பார்த்திங்கன்னா ஏர் வெண்ட்டு போகிற அளவுக்கு சூப்பராக இருக்குது, சூப்பர் சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக உட்காந்தா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ரைட்லேயே வந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நமக்குன்னு ஏதோ கடவுள் வந்து சிறப்பாக கொடுத்துட்டாரு. ஐயோ, இது எப்படி லூஸ் பண்ணி காத்தெடுக்கிறது, நான் வேறு வெளியே எடுத்து காத்தடிச்சிட்டேன். காத்தறி, ஆக்சுவலாக மக்களே காத்திறங்கிறதுக்கு வந்து இங்கே நம்ம லூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதோ இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ இதில் நம்மளே இதிலே நம்ம வந்து காத்திறக்கிறது ஏற்றுறதுனா இப்படியே ஏற்றிக்கலாம், காத்திறக்கிறதுனா இப்படியே இறக்கிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஃபைனலாக ப்ரைஸுக்கு வருவோம். இது நான் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபீஸ் ஒன்லி. ஸோ ஆஃபர் போயிட்டுருந்த டைமில், ஸோ இப்போ வந்து மினி இதோட ப்ரைஸ் வந்து நெட்டில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2500, இதோட நெக்ஸ்ட் மாடல் ஸ்டாண்டர்ட் வந்து 3500, அண்ட் ஆல்ஃபா இல்லை ப்ரைம் அது வந்து 4500. ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவே எனக்கு போதுமானது, இதுவே போதுமானது எனக்கு. ஆல்ரெடி நம்ம குஷன் போட்டு வச்சுருக்கோம், அந்த குஷனும் பெருசாக எனக்கு வந்து இத்தனை நாள் வந்து பெருசாக யூஸ் ஆகலை. ஸோ இன்றைக்கி யதார்த்தமாக ஒரு நாள் கண்டப்பட்டது ஆஃபரில், ஸோ வாங்கிட்டேன். இப்போ ஆஃபர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரில, நான் ஆர்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் மேலே இருக்கும், எனக்கு ப்ராடக்ட் இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி வேணுன்னா கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஒரு 10 ரூபீஸ் ஒரு 20 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600+, அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்கும், எல்லா ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பக்காவாக தரமாக இருக்குது, குவாலிட்டி கண்டிப்பாக குறைய சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்து இந்த ரிவ்யூ கண்டிப்பாக நான் அடுத்த ரைடில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டு டாமினரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வருவோம் மக்களே. ஸோ மக்களே ஃபைனலி வந்து இந்த சீட்டுக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, ஆனால் ஃபிக்ஸ் பண்ணல, செம்ம இருட்டாக இருக்குது மழை பெய்யறதுனால. எடுத்து கழட்டி, ஆக்சுவலாக இந்த சீட்டை ஃபுல்லாக கழட்டி நம்ம வந்து இந்த பெல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டணும். ஸோ ரைடுக்கு போகும்போது மாட்டிக்கலாம், இப்போ எதுக்கு அவசரப்பட்டு மாட்டி, கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தரம் மன்னிச்சிருக்கேன். ஸோ சீட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். மழை பெய்யறதுனால ஃபுல்லாக இருட்டாக இருக்கு மக்கள், வெளியே லைட்டு போட்டெல்லாம் பெருசாக பளிச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. சீட் சைஸுக்கு கரெக்டாக தான் இருக்குது, இல்லைன்னா அப்படியே உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இருட்டை வேற இருக்கா? எஸ், நேற்று தான் வந்து வண்டி வாட்டர் வாஷ்லாம் பண்ணி சைன் லூப்லாம் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணேன். ஸோ இப்போதைக்கு உட்காரும்போது நல்லா தான் இருக்குது, நல்லா பசு பசுன்னு ஜம்முன்னு இருக்குது. ஒரு லாங் ரைட் போனால் தான் தெரியும் அதுக்கப்புறம் இது கரெக்டாக ஏரில் நிற்குதா இல்லையா, அதை மட்டும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ஏதாவது இஷ்யூனா நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவதுனா பேசுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். லீக்கேஜ் மட்டும் எதனா இருக்கா செக் பண்ணணும் மக்களே, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைன்னா இது ஒன்று பெஸ்ட்டு. திரும்ப சொல்கிறேன், இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கு ஒரு தரமான ப்ராடக்ட்டு, வாங்கலாமா வேணாமான்றது நீங்களும் கொஞ்சம் கூகுள்லாம் பண்ணி முடிவு எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது என்ன ஒரு 3-4 ஹவர்ஸ் ரைடுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ரைடுக்கு இது இருந்தால் போதுமானது. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஒரு தரமான வெயிட்டான இதோ அடுத்த வீடியோ இருக்குது மக்களே. ஸோ ஸ்டே டியூன் மக்களே, பாய் பாய், டேக் கேர்.